குடுக்குவிப்பு வழக்கில் குற்றவாளிகளான சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 3 பேரும் தற்பொழுது பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் அபராத தொகையை கட்டுவதில் பெரும் சிக்கலில் சிக்கியுள்ளனர் சசிகலா குடும்பம். சசிகலா குடும்பத்திற்கு பணத்திற்கு பஞ்சம் என்று சொன்னால் அதை சிறு குழந்தை கூட நம்பாது. இருப்பினும் இது கோர்ட் விவகாரம். ஏனென்றால் அபராத தொகையை அவர்கள் கட்டிய அடுத்த நிமிடமே இதை எப்படி திரட்டினீர்கள் என்று கணக்கு கேட்டு வருமான வரித்துறை வந்து நிற்கும் என்பதால் அதை எப்படி சமாளிப்பது என்பதுதான் இவர்களின் மிகப்பெரிய கவலை. இதனால் இந்த பணத்தை எப்படி சிக்கல் இல்லாமல் கட்டுவது என்பது குறித்து நடராஜன், சசிகலா ஆகியோர் வக்கீல்களிடம் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனராம். அதில் பணத்தை புரட்டுவது தொடர்பாக பல்வேறு உபாயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாம். மேலும் கணக்கு காட்டக்கூடிய எந்த தொழிலும் இவர்களிடம் இல்லை. எனவே 30 கோடி பணத்தையும் கட்டுவது பெரும் சிக்கலாக உள்ளதாம். இவ்வாறு பணத்தை கட்ட முடியாவிட்டால் கூடுதலாக 1 வருடம் சிறை தண்டனையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். இதனால் குழப்பத்தில் தலையை உடைத்துக் கொண்டிருக்கிறதாம் சசிகலா குடும்பம். மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.